ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் இன்வெர்ட்டர் வந்து நிறைய மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அட்வான்ஸாக இன்னொரு மாடல் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அட்வான்ஸ் மாடலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லோரும் நார்மலாக ஒரே மாதிரி இன்வெர்ட்டர் தான் வந்திருக்கு. இப்போ அட்வான்ஸாக நிறைய இன்வெர்ட்டர் மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு ஒரு மாடலை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து பேட்டரியை வச்சு தான் இயங்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலார் இன்வெர்ட்டர் இது. ஸோ இதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆங்கிள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட அலுமினியம் சேனலில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டினா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வருது உங்களுக்கு பட்டை மாதிரி. அது ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, நீங்கள் எதில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆங்கிளில் வந்து இப்போ நான் இந்த நம்ம ஏரியாவுக்கு வந்து ஆங்கிளே போதுன்றதுனால ஆங்கிள் இருந்தோம், இவங்களுக்கு ஆங்கிள் கிடச்சதுனால ஈஸியாக வந்து ஆங்கிளில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 160 வாட்ஸ் பேனல், யூடிஎல் வந்து இந்த கம்பெனி. ஸோ யூடிஎல் கம்பெனியோட பேனல் 160 வாட்ஸ் பேனல் வந்து ஒன்றா வந்து பேரலர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரலரில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ, பேரலருக்கான ஃப்ளக் பாயிண்ட் ஃப்ளக்சிங் ஃப்ளக்கின் வந்து தனியாக விற்கிது. ஸோ அதை வாங்கி மூணு பேனலையும் ஒன்றா ஆக்கி இதில் பார்த்திங்கன்னா 320 வயர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ 320 வயரே வந்து போதுமானதே போதும். ஸோ இதை வந்து கீழே வந்து லைன் அடித்து கீழே கொண்டு போயிருக்காங்க. இது மூணுத்தையும் வந்து நீங்கள் ஜாயிண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சிட்டம் கட்டி உங்களுக்கு விட்டுடும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளிப் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சிட்டம் கட்டாது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஜாயினிங் போட்டிருக்காங்க. இது தனியாகவும் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் கடையில் கேட்டாலும் கடையிலையும் விற்கிது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் எல்லா இடத்துலையுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கூட இன்னும் கொஞ்சம் நாளில் விற்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம ஸ்க்ரூ பண்ணி தான் வந்து உங்களுக்கு கீழே மோல்டிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்போ அண்ணா ஒன்று இரும்பில் போட்டிங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ மூணு பேனல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நல்லா வெயில் படுற மாதிரி போட்டுருங்க, நிழல் வந்து படக்கூடாது, பக்கத்தில் எந்த ஒரு மரமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒன் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இன்வெர்ட்டரை பார்க்கலாம். இதுவும் யூடிஎல் இன்வெர்ட்டர். ஸோ யூடிஎல் இன்வெர்ட்டர் வந்து இந்த இன்வெர்ட்டர் இருக்குது, 24 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 36 வோல்ட்டு, 48 வோல்ட்டு. ஸோ நிறையா வேரியண்ட்டில் நம்ம வந்து இது கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர் உள்ள இம்பில்டாகவே இதில் இருக்கும். ஸோ அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணால் உங்களால் மாற்ற முடியும், அதுக்கான ஆப்ஷன் வந்து சுவிட்சிலே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாடலில் ரெண்டு மாடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடி சார்ஜ் கண்ட்ரோலர் உடைய ஒரு இன்வெர்ட்டர். ஸோ அந்த இன்வெர்ட்டர் வந்து அது வேறு மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாடல், நார்மல் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா PWM சார்ஜ் கண்ட்ரோலர், அது மாதிரி ரெண்டு கண்ட்ரோலர் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமான வீடியோஸ் வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்து அந்த வீடியோஸில் நீங்கள் போய் பார்க்கணுன்னா லாஸ்ட்டில் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம PWM இந்த மாடல் இன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா PPT சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் வந்து நம்ம இந்த மாடலை வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம MPPT வச்ச மாடல் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் 12 வோல்ட் தான் கொடுக்கலாம். 12 வோல்ட் வந்து நீங்கள் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைடில் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்டர் இருக்கும். அந்த ரெண்டு கனெக்டர் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நார்மலாக என்ன இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடலாம். பின்னாடி ஃபேன் இருக்குது, பின்னாடி ஒரு அவுட்புட் இருக்குது, அவ்வளோதான் இதோட பேக்கில் இருக்கக்கூடிய சுவிட்ச். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அமேசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன வேணால் இதில் வந்து பண்ண முடியும். சார்ஜ் கண்ட்ரோலை வந்து நீங்கள் எந்த அளவுக்குலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நைட் ஆனால் தான் உங்களுக்கு பேட்டரியிலேருந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி பண்ணலாம், இல்லாட்டினா வந்து பகலில் வந்து சோலாரில் யூஸ் ஆகும். யூஸ் ஆகிட்டு உங்களுக்கு 10th பட்ஜெட்டில் பேட்டரியிலேருந்து எடுக்கும், அதுக்கப்புறமா வந்து ஈபிக்கு மாறும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து பேட்டரி வந்து ஸ்டாண்ட்பையாக இருக்கணும், எனக்கு சோலாரை முடிச்சுட்டு டேரெக்டாக ஈபிக்கு மாறிடணும், அதுக்கப்புறமா வந்து பேட்டரியை வந்து நம்ம எடுத்துக்கணும், கரண்ட் நின்னால் மட்டும் பேட்டரியிலேருந்து எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடலையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம விருப்பத்துக்கு இது நீங்கள் எந்த மாடலுக்கு வேணால் உங்களால் மூணு கலர் வேரியன்ட்டில் இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு காட்டும். யூடியூபில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலரில் காட்டுது. இப்போ ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ மெயின்ஸில் வந்து சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மெயின்ஸோட ஆம்ஸ் வந்து 11 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ உங்களுக்கு சோலார்லேருந்து முக்கியமாக வந்து இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், நீங்கள் சோலாரில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கும். இதில் என்ன எடுக்கும் அப்படின்றத வந்து பர்சன்டேஜில் காட்டுது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து அது இபியோட வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் இபிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை காட்டும். ஸோ சைக்கிள்ஸ் வந்து 50 சைக்கிள்ஸ் இருக்கும் நம்ம சைடில், ஃபாரின்ல மொத்தம் 60 சைக்கிள்ஸ் இருக்கும். அதுவும் வந்து என்ன சைக்கிள்ஸில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டும். அவுட்புட் இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மெயின்ஸை வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபியில் தான் சார்ஜ் ஆகுது, இபியில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண கூட தேவையில்ல. நீங்கள் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, சார்ஜிங் ஆகாமல் இருக்கணும், இபியில் வந்து சார்ஜிங் ஆகாமல் ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சோலாரில் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் பேட்டரியில் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் இபியில் மாறிடும். அப்படி வேணாம்னு சொல்லிட்டிங்கன்னா
சோலாரில் ஒர்க் பண்ணிட்டு டேரெக்டாக மெயின் செல்ல மாதிரி பேட்டரி வந்து ஸ்டாண்ட்பையாக இருக்கும், கரண்ட் நின்று ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு வேரண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சோலாரில் வந்து 10 amps எடுக்குது. ஸோ இதில் டிஸ்பிளேலேயே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது 50 cycles வந்து நான் அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. 20% வந்து அவுட்புட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில். இபியோட பார்த்திங்கன்னா 0 அப்படின்றத காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இபி ஆன் பண்ணியிருக்கோம். இது வந்து பேட்டரியோட வோல்ட்டு 12.9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆம்ஸு 12 amps இபிலேருந்து எடுத்து, இப்போ 10 amps சோலார்லேருந்து காட்டுறது. ஸோ எல்லாமே வந்து இதில் ஃபுல் டிஸ்பிளேவில் வந்து உங்களுக்கு எல்லாமே காட்டணும். இதில் வந்து வருஷலாக சுவிட்ச் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 switch இருக்குது. இந்த 5 switch வச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு எவ்வளோ ஆம்ஸில் சார்ஜிங் பண்ணணும், என்ன ஆம்ஸில் கட் ஆஃப் ஆகணும், என்ன ஆம்ஸில் வந்து திரும்ப பேட்டரியில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும், என்ன ஆம்ஸில் வந்து திரும்ப வந்து நான் இபி கனெக்ட் ஆகணும், எல்லாமே வந்து இதில் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோலார் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இதுக்கும் அட்வான்ஸாக இன்னும் மாடலில் விட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நான் அங்கே உங்களுக்கு அந்த இன்வெர்ட்டரையும் நான் காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த இன்வெர்ட்டர் தான் கிடச்சிது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன்லேயும் வந்து இந்த வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுனால இந்த வீடியோஸை எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோலையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் இன்வெர்ட்டரோட இன்புட்டை நீங்கள் அதில் எடுத்து போகுதுன்னா அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். உங்களுக்கு சோலார்லேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கினீங்கன்னு சொன்னால் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து லைஃப் கொடுக்கும். சார்ஜிங் வந்து இருக்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹையராக எடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஹையர் பண்ணி உங்களுக்கு எடுக்கும். ஸோ நான் ஏற்கனவே அந்த வேவ்ஸ் உங்களுக்கு நான் காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சார்ஜிங் ஹையர்ஸில் வந்து எடுக்கும் அப்படின்றது வந்து நான் அந்த வீடியோஸில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா போய் பார்க்கற வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த யூடிஎல் இன்வெர்ட்டர் வாங்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் 12 volt 24 volt தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எதை வாங்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. 24 volt வாங்கினா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த லாஸ்லாம் இருக்காது உங்களுக்கு, ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பேனல் ரேட் கம்மியாகும், உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். எல்லாமே வந்து 24 volt கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக வந்து லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனால் எஃபிஷியன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற லோடை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். கூடிய சுவிட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கக்கூடிய சுவிட்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPS மோடு இன்வெர்ட்டர் மோடு. நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மோடு நீங்கள் IT மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சடன் ஆகாது, உங்களுக்கு வந்து காம்பாக்டாக வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி மோடு. இந்த பேட்டரி வந்து நீங்கள் எந்தெந்த பேட்டரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் கண்ட்ரோல் வந்து நீங்கள் சார்ஜிங் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இருக்கிற சுவிட்ச் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது ஆன் ஆஃப் சுவிட்ச்சு. அதாவது இருக்கக்கூடிய சுவிட்ச் பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜிங்கை வந்து ஸ்பீட் சார்ஜிங் பண்ணுறதுக்காக, ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது இருக்கக்கூடிய சுவிட்ச் தான் வந்து நிறைய கண்ட்ரோல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எதை வேணால் வந்து மாற்ற முடியும். உங்களால் எந்த ஒரு ஆம்ஸையும் சரி எந்த ஒரு வோல்டேஜும் சரி உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணால் அந்த ரெண்டு சுவிட்சை கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு மாறும். அந்த மாதிரி 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சுவிட்ச் மூலமாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலில் வந்து இது பண்ண முடியும், அதாவது மெயின்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு மெயின்ஸில் சார்ஜிங் ஆகாமல் ஒன்லி இவியில் மட்டும் சார்ஜ் ஆகிறதுலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாம் மட்டும் இந்த லாஸ்ட் சுவிட்சை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட் சுவிட்ச் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சுவிட்சுக்கான கண்ட்ரோல் மாதிரி, நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சிட்டு மேலே எந்த சுவிட்சை வேணால் அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேரியண்ட்டுக்கும் உங்களால் மாற்றவும் முடியும். இந்த மாடல் இன்வெர்ட்டர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் MPPT சார்ஜ் வச்ச கண்ட்ரோலர் வச்ச இன்வெர்ட்டர் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அந்த மாடல் இன்வெர்ட்டர் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்ட் அதிகமாக வந்து சோலார்லேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாடலும் இந்த மாடலும் மேக்ஸிமம் ஒன்று தான். அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் உள்ளே வச்சுக்கக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலர் தனியாக தான் உள்ளே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தனியாக தெரியும். ஸோ அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் இந்த வந்து பிளாக் கலரில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த இன்வெர்ட்டர். ஸோ அந்த இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கலாம். அது வந்து நல்ல இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். என்ன ஒன்று இந்த ஒரு ட்ராப்புன்னா சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது தான் ஒரு டவுட்டு. ஸோ எல்லா ஏரியாவில் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து இது கிடையாது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சர்வீஸ்க்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ மற்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 நாள் 2 நாள் வரலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட உங்களுக்கு சர்வீஸுக்கு ஆகலான்றதான் என்னுடைய கருத்து. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மெயின் சிட்டியாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு உடனே சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் அவுட்டர் சிட்டி சின்ன சிட்டிகள்லாம் இருக்கு அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கான சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஏன்னா எக்ஸைடாகவும் சரி லுமினாஸும் சரி ஃபஸ்ட்டு நல்லா சர்வீஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ சேல்ஸ் குறைய அவங்க வந்து சர்வீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி தான் எல்லா கம்பெனியுமே இப்போ வந்து சேல்ஸ் எங்கேயுமே கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது காரணத்தினால உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சர்வீஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வருவாங்களான்றது ஒரு டவுட், அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ மற்றபடி இந்த இன்வெர்டர் வந்து சூப்பர் இன்வெர்டர் வந்து சைன் வே இன்வெர்டர். சைன் வே வந்து அவுட்புட்டு வந்து பக்காவாக வந்து கொடுக்குது சைன்வேன்னு சொல்லலாம். நல்ல ஒரு காம்பாக்டாக வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெர்டர் பேட்டரிஸில் வந்து சோலாருக்கு நீங்கள் தாராளமாக இந்த இன்வெர்டர் வந்து தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்வெர்டர் தான் இந்த இன்வெர்டர். ஏற்கனவே இன்வெர்டர் இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது, அந்த கண்ட்ரோலரும் அந்த கண்ட்ரோலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோ அந்த மாடலை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கான வீடியோஸ் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.